வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 5 HP சோலார் பம்பிங் சிஸ்டம்ங்க. இது சாம்சங் சோலார்லேருந்து நம்ம டைரக்ட் ஸ்கீமில் சப்சிடி இல்லாமல் நம்ம பண்ணி கொடுத்துருக்குற ஒரு 5 HP பம்பிங் சிஸ்டம். இது வந்து தக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோயிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு சின்ன மலைப்பகுதி, இங்கே கரண்ட் வசதியே கிடையாதுங்க. அதனால் இங்கே இருக்கிற லைட்டிங்க்கு, லைட்டு, ஃபேனு, நம்ம இன்டர்நெட்டு எல்லாத்துக்குமே நம்ம இந்த சோலார் பவர் மூலயமாவே ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதோடு சேர்த்து சோலார் பம்பிங் சிஸ்டமும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து என்னென்னா 3 போர் போட்டிருக்காங்க. ஒரு 350 அடி 350 அடி ஆழத்தில் ஒவ்வொரு போரும். அப்படி இருக்கும்போது அந்த போர் வந்து உங்களுக்கு தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. 1 மணி நேரம் அந்த போரில் தண்ணி போட்டால் ஓட்டிக்கிற மாதிரியும், அப்புறம் தண்ணி தீர்ந்த உடனே அடுத்த போருக்குள்ளே இன்னொரு 5 HP மோட்டாரு, அடுத்த போருக்குள்ளே இன்னொரு 5 HP மோட்டார் போட்டுக்கிற மாதிரியும் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு போர் வந்து தண்ணி எவ்வளோ நேரம் இழுக்குதுன்னு பார்த்துட்டு அது தீர்ந்த உடனே ஒரு சேஞ்ச் ஓவர் வச்சு அடுத்த போருக்கு போட்டுக்கலாம், அப்புறம் அந்த தண்ணி எடுத்து தீர்ந்த உடனே தண்ணி இல்லாமல் போன உடனே அடுத்த போரில் போட்டு, இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் எப்படியாவது நம்ம வந்து அதை சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணும்போது நமக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த போரு நம்ம போட்டு மொதல் ஒரு போரில் போட்டு தண்ணி எடுத்தோங்க. அப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஓடுது. 1/2 மணி நேரம் ஓடுனவுடனே அதுக்கப்புறம் தண்ணி சுத்தமாக அதில் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டோம்னா மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் ஓடுது. அந்த மாதிரி தண்ணி வந்துச்சு. இன்னொரு போரில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சமாக ஒரு 9 நிமிஷம் தான் ஓடுது. 9 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி தீர்ந்து போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனால் ஒரு 4 நிமிஷம் ஓடுது. அந்த மாதிரி தண்ணி இல்லாத போராக போயிடுச்சு. நம்ம ஆரம்பத்தில் நினச்சது வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு போரும் வந்து நீர் மட்டும் மேலே வந்து ஒரு 10 அடியிலே இருக்குது. ஒரு போரில் எட்டி பார்த்தாலே தெரியுது 10 அடியில் இருக்குது, இன்னொரு போரில் 20 அடி இருக்குது, இன்னொரு போரில் ஒரு 25 அடி அந்த மாதிரி இருக்குது. ஆனால் தண்ணி வந்து நம்ம 350 அடி 300 அடியில் இப்போ பம்ப் வச்சுருக்கோம், 250 அடி 300 அடி இறக்கிட்டோம். அப்போ என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஆழத்துக்கும் அந்த பாறை பகுதியாக இருக்கிறதுனால தேங்கி இருக்கிற தண்ணியை மட்டும்தான் இருக்குது, கண்டினியூஸாக ஊறுறதில்லை. அப்போ இது மாதிரி தான் ஒரு சைட்டில் என்ன சொன்னாங்கன்னா, சார் தண்ணியெல்லாம் போரில் இருக்குது, சோலார் மோட்டார் தான் இழுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு போரில் தண்ணி ஊறுறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். போரில் தண்ணி இருந்துச்சுன்னா, வானத்தில் வெயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சோலார் மோட்டார் 100% ஓடுங்க. இப்போ இந்த போரில் நாங்கள் பார்க்கும்போது இது வந்து கண்டினியூஸு சப்ளை இருக்குது, ஆனால் ஒரு 1.5 குழாயில் இந்த அளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. முத மேலேருந்து ஒரு 30 அடி ஆழத்துலேருந்து கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போயிடுது. அப்புறம் அந்த தண்ணி நல்லா வேகமாக இறச்சி ஊற்றினோடனே அதோடய வேகம் குறைஞ்சி மெதுவாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ அதில் என்னென்னா சப்ளை கொஞ்சம் இருக்குது. அப்போ கண்டினியூஸாக ஓடவும் செய்யுது, அதே நேரத்தில் அதோடய தண்ணி அளவு வந்து குறைஞ்சிருது. இப்போ ஆரம்பத்தில் ஒரு 30 அடியிலேருந்து 250 அடி வர போகிற வரைக்கும் இந்த மாதிரி வேகத்தில் அடிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் 250 அடி ஆழம் போனோடனே எவ்வளோ தண்ணி ஊறுதோ ஊறுற தண்ணியை வெளியே இழுத்து கொடுக்குது. எந்த விதமான சிரமமும் இல்லாமல் சோலார் பம்பு ஓடிக்கிட்டுருக்கு. அப்போ இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, போரில் தண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம போர் போடுறதுக்கு முன்னாடியே 2 விதத்தில் போரில் தண்ணி இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒன்று வந்து நம்ம அல்ட்ரா சவுண்டு மெத்தடில், நம்ம சயின்டிஃபிக் மெத்தடில் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் மெத்தடில், செம்பு கம்பியை வச்சு பண்ணுறது, அப்புறம் தேங்காயை வச்சு பண்ணுறது, இப்படி பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல 2 போரில் தண்ணி இல்லை அப்படின்னோடனே ஒரு போரில் தான் தண்ணி இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, மோட்டார் மாட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் 2 இடத்துல வந்து இப்போ புதுசாக வந்து இந்த நீரோட்டம் பார்த்து இப்போ புதுசாக போர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அதுக்கு அந்த போரில் தண்ணி நல்லா வந்துச்சுன்னா அதில் வந்து மறுபடியும் இன்னும் 2 பம்பு போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில். அதனால் நீங்கள் போர் போட போகிறீங்கன்னா முதல்ல ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் நீரோட்டம் பார்த்து இந்த மாதிரி தண்ணி வறட்சியான பகுதியில் அது மாதிரி ஒரு ஐடியா பண்ணி தண்ணி இருக்கிற பகுதியில் போர் போடுங்க. அப்போ சோலார் மோட்டார் நிச்சயமாக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுங்க, எந்த வித ஃபெயிலியரும் வரவே வராது உங்களுக்கு. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.